நண்பர்களே, உண்மையிலேயே தமிழ்நாட்டில் 20% மேலாக இருக்கக்கூடிய தலித் மற்றும் பழங்குடி மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை ஆய்வு செய்து தீண்டாமொழி புண்ணை தயாரித்திருக்கக்கூடிய இந்த சமூக நீதி சாசனம் என்பது அநேகமாக எல்லா பிரச்சனைகளையும் இதில் உள்ளடக்கி தான் அந்த சாசனம் இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த சாசனத்தை தயார் செய்த தமிழ்நாடு தீண்டாமொழி புண்ணை மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தோழர்களுக்கு தர இன்றைக்கு மாமனிதர் சிங்கார வேலருடைய நினைவு தினம். காலையில் கட்சியுடைய மத்திய சென்னை மாவட்ட குழு சார்பில் ஏற்பாடு செய்திருந்த சிங்கார வேலர் சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு பிறகுதான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன். தோழர் சிங்கார வேலர் அவர்கள் 1925 கான்பூரில் நடைபெற்ற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் தலைமை உரை நிகழ்த்தியிருக்கிறார். அவருடைய தலைமை உரை என்பது அது வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியா காலனியாக இருந்த காலத்தில் நடைபெற்ற மாநாடு 1925. அந்த தலைமையில பல்வேறு அம்சங்களை விளக்கிறார். அது முக்கியமான அம்சம் அவர் சுட்டி காட்டுவது, அவர் ஆட்சி உரை என்பது பிரசுரமா ஏற்கனவே வந்திருக்கு, இப்ப மீண்டும் ஒரு அமைப்பு போட்டிருக்கிறார். அவருடைய 1925 சிங்காரவேல் ஆட்சி உரை அவர் சொல்வது என்பது கம்யூனிஸ்டுகளுக்கு சாதியோ சமய கோட்பாடுகளோ கிடையாது. கம்யூனிஸ்டுகளுக்கு நாங்கள் சாதியை ஏற்றுக்கல, மதத்தை ஏற்றுக்கல, ஆகும் இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஏற்புடையதல்ல. ஃபர்ஸ்ட் சார். இரண்டாவது, இந்துக்கள் முஸ்லீம்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் அவர்களை பற்றி எத்தகைய சொந்த கருத்தையை கொண்டிருக்கலாம், இஸ்லாமியராக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், உங்களுடைய மத சம்பந்தப்பட்ட உங்களுக்கு இருக்கலாம், ஆனாலும் அடுத்தது வராது. இருந்தாலும் நாங்கள் ஏற்புடையது சொல்றது மதச்சார்பற்ற கொள்கை தான் வலியுறுத்துறார். அடுத்த வாக்கிய ரொம்ப முக்கியமானது, கோடிக்கணக்கில் உள்ள இவ்விந்திய மக்களின் தீண்டாதோர், தீண்டாத கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட தலித் மக்கள் தீண்டாதோர் பொருளாதார சார்புடைமையுடன் தீண்டாமை பிரச்சனை சிறப்பாக பிணைந்துள்ளது. என்ன சொல்ல வரான்னு சொன்னா, தலித் மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்பது அதுல சமூக பிரச்சனை தீண்டாமை கொடுமை இருக்கு, அது வந்து பொருளாதார பிரச்சனையோடு பின்னி பணிஞ்சிருக்கு. இது இல்லாம அது இல்லை, அது இல்லாம இது இல்லை என்ற ஒரு வாக்கியத்தை 1925 பேசியிருக்கார். சம்பத்து பேச அழகா சொன்னார். ஆக சமூக விடுதலைக்காக போராடுகிற போது பொருளாதார விடுதலைக்கும் சேர்த்து போராடணும். இது பொதுவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தீண்டா ஏற்றுக்கொண்ட கோட்பாடு. சிங்கார வேளாளர்கள் சுட்டி காட்டிய அந்த அம்சத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ இந்த சாசனத்தில் தோழர்களுடைய தூக்கத்திலேயே குறிப்பிட்டிருக்கிறாங்க என்னன்னு சொன்னா, தலித் மற்றும் பழங்குடி மக்களுடைய பிரச்சனைகளை தொகுத்து தலைப்புகளை பட்டியலிடுகிற போது தலித் மற்றும் பழங்குடி மக்களுடைய கல்வி, வேலை, நிலம், தொழில், வர்த்தகம், உண்மையிலேயே தோழர்களை பாராட்டுகிறேன். இதைத்தான் கிட்டத்தட்ட 95 முன்னதாக சிங்காரவேலர் தன்னுடைய உரையில் சுட்டிக்காட்டிய அந்த அம்சம் என்பது இந்த சாசனத்தில் இருப்பதை உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அடுத்து அதேமா சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழலை பரிசீலிக்கின்ற போது 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஒன்றும் ஏற்படவில்லை. இன்று இருக்கக்கூடிய நிலைமையில் அதிமுக பாஜக கூட்டணி அங்கே வீழ்த்தப்பட்டு திமுக தலைமை ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது உறுதியாக இருக்கும்போது விளக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதற்காக பாடுபட்டு சாசனத்தை சாற்றலை உருவாக்கி அரசியல் கட்சியில் கொடுத்து ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற போது அது பொறுப்பேற்கக்கூடிய ஆட்சி இதை அமுலாக்க வேண்டும் என்று சொன்னால் கூட, தீண்டாம ஒழிப்பு முன்னணியோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இடதுசாரி இயக்கங்களோ இதில் அந்த அரசு கொள்கையாக ஏற்றுக்கொண்டால் கூட நம்முடைய போராட்டங்கள் இல்லாமல் அவர்கள் அதை அமுலாக்க மாட்டார்கள் என்பது கடந்த கால நம்முடைய அனுபவம். அரசியல் சட்டத்தில்
வரவேற்கு தலைவராக இருந்த அண்ணல் அண்ணல் அம்பேத்கர் எழுதி மற்றும் ஏற்றுக்கொண்ட சட்டத்தில் என்ன இருக்கு? Untouchability is abolished and its practice is forbidden. தீண்டாமை கொடுமை ஒழிக்கப்பட்டு விட்டது, அதை நடைமுறைப்படுத்துவது தடுக்கப்படுகிறது. அரசியல் சட்டத்தில் இருக்கு. குடியரசா உருவான போது அது வந்து சட்டமாச்சு. அதற்கு பிறகு இந்த தீண்டாமை கொடுமை தடுக்கக்கூடிய புரொட்டக்ஷன் சிவில் பிசிஆர் ஆக்ட் 56ல சட்டம் தேவையில்லையே. அரசியல் சட்டத்திலேயே சொல்லுது வன்கொடுமை தடுப்பு சட்டம் தேவையில்லையே. சாதி ஆணவங்களை தடுப்பதற்கு தனியாக சட்டம் தேவையில்லையே. தோழர்களே, சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டால் கூட அதை அமலாக்குவதற்கு நம்முடைய போராட்டங்கள் இல்லாமல் அதை அந்த ஆளுங்கட்சி அரசு என்பது அமலாக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி போராடுவதற்கு இத்தகைய சாசனத்தை வெளியிடுவது என்பது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில, தலித்து மற்றும் பழங்குடி மக்கள் மத்தியில் மட்டுமல்ல, பொதுவாக சமூக இந்த நீதி சமூக நீதிக்க போராடக்கூடிய அனைத்து மக்களும் திரட்டுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக தொடர்ந்து தீண்டாம முன்னணி உருவான பிறகு அதற்கு முன்னதாக நடத்தி ஏராளமான போராட்டம் சொல்ல முடியும். தோழர்கள் சொன்னாங்க, நீங்க திண்டுக்கல் நகரத்தை சார்ந்த தோழர் டி சிறுவராஜ் எழுதிய தோல் நாவல் என்பது படிக்காதவங்க படிங்க. அநேகமாக திண்டுக்கல் நகரத்துல தோல் பதினெடும் திருவிழாவுடைய போராட்ட வரலாறு தான் அந்த தோல் நாவல். அந்த தோல் பதினெடும் தொழிலாளர்கள் வந்து பெரும்பான்மையாக தலித்து மக்கள் தான், தீண்டாமை கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள். அவர்களை திரட்டுவதற்கு முயற்சி எடுத்த ஏ பாலசுப்ரமணியம் கட்சியினுடைய மாநில செயலாளராக பொறுப்பேற்ற மெம்பரா இருந்தார். திண்டுக்கல்ல ஒரு லீடிங் அட்வொகேட் அவர். தொழிலை விட்டுட்டு இவங்க திரட்டுறதுக்காக வர்றார். இப்ப கூட இந்த பணத்தை போதைக்கிறது பல பிரச்சனை சொன்னாங்க. தோழர்களே, அந்த தலித்த தொழிலாளி தேனிலே அந்த தோல் பயணம் தொழிலாளி வேலை செய்கிறாரு. அந்த நகரத்துக்கு திண்டுக்கல் நகரத்து அருகில் இருக்க ஒரு கிராமம், தொழிலாளி இறந்துட்டாரு, ஒரு தலித்து. ஆனா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஊர் வழியா போகக்கூடாது, பெரிய தகராறு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஏபி திண்டுக்கல் நகரத்து இருக்காரு. அவர் கேள்விப்பட்ட உடனே உடனடியாக தோழர் ஏ பாலசுப்ரமணியம் போய் என்ன பண்ணிட்டாரு சொன்னா, தூக்குங்கடா பாடினு சொல்லி அவர் ஒரு புறத்துல புடிச்சுக்கிட்டாரு. அங்க இருக்கிற போலீஸ் மத்தவங்க ஓடிட்டாங்க. எப்ப இது ஏபி ஏராளமா சொல்ல முடியும். ஆகவே சட்டங்கள் இருந்தால் கூட நான் போராடாம அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது. உங்களுக்கு எல்லாம் தெரியாதல்ல, 2006 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த போது மே மாதம் தேர்தல் ஆட்சிக்கு வராங்க, அக்டோபர் மாதம் உள்ளாட்சி மன்ற தேர்தல். ஆனா 96 உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று 96 2001 வரையிலையும் 2001-2006 வரையிலையும் இந்த கிட்டத்தட்ட 10 காலமாக தமிழகத்தில் தலித்து மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஊராட்சி தலைவர் அந்த பொறுப்பு அந்த கிராமம் இருக்கிறது. ஒரு 4 ஊராட்சிகளில் படிச்சு மற்ற ஊராட்சி இருக்கு, 4 ஊராட்சிகளில் தலித்து மக்கள் சுயமாக செயல்பட முடியல. அது தலித்து மக்களுக்கு இடஒதுக்கீடு அங்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஊராட்சிகளாக இருந்தாலும் ஜெயிக்கிறாங்க, ஒரு 6 ஒரு விஷயத்தர் அவங்க ராஜினாமா பண்ணிடுவாங்க, செயல்பட விடல. அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய மற்ற ஆதிக்க சாதிகள் பிடித்த அந்த சாதி சார்ந்தவர்கள் 10 மதுரை மாவட்டத்தில் 3, விருதுநகர் மாவட்டத்தில் 1, பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி நாட்டாரமங்கலம் விருதுநகரில் வந்து கொட்டக்கட்சி இருந்தது. 10 அந்த இடஒதுக்கீடு தலித் மக்களுக்கு அமலாகல. 2006 கலைஞர் முதலமைச்சராக வர்றார், திமுக தலைவர் முதலமைச்சராக வந்தார். மே மாதம் முதலமைச்சர், அக்டோபர் மாதம் உள்ளாட்சி மன்ற தேர்தல். அந்த உள்ளாட்சி மன்ற சட்டம் என்பது 10 ஒரு முறை இடஒதுக்கீடு சுயேட்சையில் மாற்றணும். பெண்ணாக இருந்தால் போது, அல்லது வந்து ஆணாக இருந்தால் பெண்ணு, அல்லது தலித்து மக்கள் இருந்தால் வேற எப்படி, ஒரு சுழற்சியை மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ 2006 அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அந்த 4 ஊராட்சிகள் அது தலித்து மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டிலிருந்து 4 ஊராட்சிகளை பொதுவாக மாற்றுவாங்க. அப்போ இந்த சூழலில் என்ன செய்வது என்பது பிரச்சனை. கட்சி மாநில செயற்குழு பேசணும். ஒரு 10 ஒரு 4 ஊராட்சிகள் தலித்த மக்கள் செயல்பட முடியாமல் ஆக்கிய அந்த மோசமான முன்னுதாரணம் தொடர்ந்தால் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு ஊராட்சிகள் இடஒதுக்கீடு அமலாகாது, அனுமதிக்க மாட்டாங்க. அப்ப கட்சி முடிவு செய்து, மாநில செயலுக்கு முடிவு செய்து, முதலமைச்சராக இருந்த கலைஞரை சந்திக்க வேண்டும் முடிவெடுத்தோம். உள்ளாட்சித்துறை அமைச்சராக ஸ்டாலின் இருந்தாரு, கலைஞர் முதலமைச்சர் இருந்தாரு, தோழர் என் வரலையோடு நானும் போனேன்.
இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மாநில செயற்கு சார்பாக நான் பொறுப்பன்ற அடிப்படையில் போன உடனே ஜிஆர் நீங்க விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னார். உங்க நீங்க இப்ப வாட்சிக்கு ஏற்கனவே 96 வந்தீங்க, இடஒதுக்கீடு வந்தது. ஆனா அப்போ வந்து அவங்க 4 பேர் அந்த 5-4 ஊராட்சியில செயல்பட முடியல. 2011-2006 அப்பயும் செயல்பட முடியல, மீண்டும் வந்திருக்கிறீங்க. இப்ப அது வந்து மாத்தியாட்சி பொது தொகுதியை மாத்தியாட்சின்னு சொன்னா தமிழ்நாடு முழுவதும் மோசமான முன்னுதாரணம் ஆயிடும். ஆகவே அந்த 4 ஊராட்சிகளை மட்டும் இடஒதுக்கீடு மாத்தாதீங்க, தலித் மக்களுக்கு நீடிக்கட்டும். என்னென்ன ஊராட்சின்னு கேட்டார். பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டாரமங்கலம், கொட்டக்கட்சி என்ற விருதுநகர் சொன்ன உடனே அவர் உங்களுக்கு தெரியல, ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவர், ஒரு நகைச்சு உணர்வு உள்ளவர். என்ன சொன்னார்னா, பாப்பாப்பட்டியா இருந்தா பரவாயில்ல, இது பாம்புப்பட்டி கீரிப்பட்டியுமா இருக்கேன்னாரு. உடனே அப்படின் ஒரு செக்ரட்டரி கூப்பிட்டார். என்னப்பா அவங்க சொல்றாங்க, அவர் வந்து தலைவரை கஷ்டங்க, சட்டத்தை திருத்த முடியாது. ஏ இருப்பாணி பேசாம அவங்க சொல்ல விஷயம் இல்லாமல் இருக்காது. சரி, உடனே வந்து இந்த லா செக்ரட்டரி கூப்பிடு, என்ன பண்ணுவீங்களே தெரியாது. அவங்க சொல்றது ஒரு விஷயம் ஏற்றுக்கிறோம், இந்த முறை 10 ஆண்டுகள் தலித்து மக்கள் ஊராட்சி தலைவராக வந்து அவங்க செயல்பட முடியலன்னு சொன்னா இது தலித்து மக்கள் எங்கெல்லாம் இடஒதுக்கீடு எல்லா இடத்துலையும் செயல்படுவானா தடுத்துருவானுமே. ஆகவே இதற்காக சரியாக சட்டம் கொண்டு வருகிறோம் என்று அரசாங்கம் முடிவெடுத்து கொண்டு வந்துட்டாங்க. அப்படி சட்டம் கொண்டு வந்த பிறகும் கூட மதுரை மாவட்டத்தில் நம்முடைய கட்சியுடைய தலையீடு இல்லாமல் அமுலாக இருக்காது. அத்தகைய அமுலாக்குவதற்கு நாம் நடத்திய போராட்டமோ அரசு எடுத்த முடிவு தான் அந்த 4 ஊராட்சியில் தலித்து மக்கள் நலன்களை நம்மால் பாதுகாக்க முடிந்தது என்பது முதல் உதாரணம். அதே 2006-2011 அடுத்த ஒரு பிரச்சனை வந்தது, தோழர் எல்லாருக்கும் தெரியும், அருந்தில் மக்களுக்கு 3% உள்ஒதுக்கீடு. அப்போ அவர்கிட்ட போய் பேசணும், அந்த கூட்டத்துக்கு என்னிருந்து நானும் போயிருந்தேன். சொல்லும்போது அவர் வந்து நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது, சரியாக தான் இருக்குது, சட்டத்தில் இடம் தருமா, எல்லோரும் ஏற்றுக்குவாங்களா. இவர் கொஞ்சம் நேரம் ஆர்கியூ பண்ணவுடனே ஓகேன்னு ஏற்றுக்கிட்டு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். உடனே சட்டம் கொண்டு வரல, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி வாத பிரதிவாத ஆர்குமெண்ட்ஸில் கேட்டு அதற்கு பிறகு தோழர்களே, இந்த தமிழ்நாட்டு உண்மையிலேயே ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களையும் அதிலே மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த அருந்தது மக்களுக்கு உள்ளுக்கடி கொண்டு வந்த அந்த சாதனை என்பது உண்மையிலேயே தீண்டாமூர் மணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சாதனை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புது. அது போராட்டம் இல்லாமல் அரசாங்கம் ஏற்றுக்கல. ஆகவே அந்த போராட்டம் என்பது மிகப்பெரிய முன்முயற்சி எடுக்கும். அப்ப இந்த அநேகமா வச்சிருக்க சாசனத்தில் ஏராளமா ரொம்ப ஆய்வு பண்ண எல்லாம் வச்சிருக்கிறார். இதுல கல்வி, வேலை, நிலம், தொழில், வர்த்தகம் எல்லா தளங்கள்லையும். இப்ப கல்வியிலேயே பாத்தீங்கன்னா ஐஐடி, ஐஐஎம் சொல்லக்கூடிய உயர்கல்வியிலே உயர்ந்திருக்கக்கூடிய உயர்கல் நிலையங்கள்ல இந்த இடஒதுக்கீடு என்பது மாணவர்களுக்கோ பேராசிரியர்களுக்கோ இணையமனத்தில் அமலாகிறது இல்லை. இப்படி பல்வேறு விஷயங்கள். ஆகவே இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பு, நில விநியோகம் அல்லது இண்டஸ்ட்ரி, வியாபாரம் சொல்ற பல்வேறு அம்சங்களில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலித்து மற்றும் பழங்குடி மக்களுடைய அந்த கோரிக்கை பேச்சு வருகிற போது நம் சாசனத்தை கொடுப்போம். அதிகாரத்துக்கு வந்தவர்கள் கூட அந்த சாசனத்தை அமுலாக்கவில்லை என்றால், அந்த பிரச்சனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒரு மகத்தான போராட்டம் நடத்துவதற்கு இந்த நிகழ்ச்சி, இந்த சாசனம் என்பது நமக்கு ஒரு ஆயுதமாக இருக்கின்றதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்து ஏன் இந்த கொடுமை நீடிக்குது? தோழர்களை கடந்த 5 வருஷத்தில் பல தோழர்கள் பேசியிருக்கிறாங்க. 2016 2021 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் சாதி ஆணவ குறைவு 187 குறைகள் நடந்தது. இந்த கூட்டத்துக்கு வரும்பொழுது நீங்க கூகுள்ல போட்ட உடனே கரெக்டா வருது, 187 ஆணவ குறைவு. ஏன் தொடர்கதையா இருக்கு, அதுக்கு என்ன காரணம்? அப்படி சாதி ஆணவ குறைவு, அதான் அதன் மீது அது வழக்கு போடப்பட்டு அந்த வழக்கு நடைபெறுவது அநேகமாக 99% அது வந்து கன்விஷன்ல தண்டனையில போய் முடியுது. வழக்கே போடுறது தோழர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலியிலிருந்து விருத்தாசலம் இடையில அந்த சாலையில் இருக்கக்கூடிய புதுகூறுப்பேட்டைன்னு ஒரு கிராமம்,
அனைவரும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக நினைக்கிறேன், சரியா ஆண்டு ஞாபகம் இல்லை, 20 வருஷம். அந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு தலித் இளைஞர் துன்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்த ஒரு பெண்ணை காதலித்து கிராமத்துல ரெண்டு பேர் வீட்டுல ஒத்துக்க மாட்டே வெளியூருக்கு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த இருவரையும் மீண்டும் கிராமத்துக்கு பிடிச்சு கொண்டுகிட்டு வந்து, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஊரே கூடி தலித்து மக்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் அனைவரும் ஊரே கூடி அந்த ஊர்ல மையமான இடத்துல விறகு கட்டைகளை அடுக்கி வச்சு இரண்டு பேரை விஷம் குடிக்க வச்சு அந்த விறகு கட்டை மேல ரெண்டு பேரும் படுக்க சொல்லி பெட்ரோல் ஊற்றி உயிரோடு கொளுத்திய சமூகம் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய. ஒருத்தனாவது கேட்கணும் இல்ல? அந்த பெண் சொல்லியிருக்க, முதல்ல நான் தாங்க அவர் காதலிச்சேன், அவருக்கு தயக்கம் இருந்தது, ஆனாலும் கடைசியில ஏத்துக்கிட்டாரு. நான் விஷம் சாப்பிட்டுறேன், நான் சரி என்ன வச்சு கொடுத்துங்க அவர் விட்டுருங்க, அது பொண்ணு வந்து ரொம்ப கெஞ்சு, ஆனாலும் ஏத்துக்க. ஒரு ஊர்ல மையத்துல ஊரே கூடி அப்படி, இது வந்து ஒரு ஆணவ, மிகப்பெரிய ஆணவ கொலை. உடனடியே திருநாட்டு ஆணவர்கள் வழக்கு போடல, பல ஆண்டுகளுக்கு பிறகு விசாரணைக்கு விசாரணை, இப்பதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி திருநாட்டு வழக்கை பதிவு செஞ்சு வழக்கு விசாரணை, வழக்கு போடுவதற்கே பல ஆண்டுகள், 15 ஆண்டுகளுக்கு மேல, இன்னும் ட்ரையலுக்கு வரல. எப்படிப்பட்ட ஒரு கோரமான கருத்து, எப்படிப்பட்ட சிந்தனை, எப்படிப்பட்ட கருத்தியல். இங்க ஆதம் தீஷன்யாவும் ராஜ்முருகன் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு முறை குன்றக்கூண்டு அடிக்க ஒரு கூட்டத்திலே பேசுகிற போது இத்தகைய பிரச்சனை பற்றி பேச அழகா சொன்னார். நம்மை ஒருவர் விலங்கிட்டு சங்கிலியால் கட்டி போட்டால் சம்மட்டியால் சங்கிலியை உடைத்து விட முடியும், ஒரு தவறான கருத்தியல் மண்டையிலே ஏற்றப்பட்டால் சம்மட்டியால் மண்டையை அடித்து கருத்தியலை ஒழிக்க முடியாது, கருத்தியல் ரீதியில் அதை சந்திக்க வேண்டும். கருத்தியல் ரீதியில் சந்திக்க வேண்டும் என்றால் நம்முடைய உரையாடலோ உரையோ பிரசுரமோ அதற்கு மேலாக ஒரு கலாச்சார தளத்தில் நாம் ஆற்றக்கூடிய பணிதான் அத்தகைய மண்டியில் ஏற்றப்பட்ட தவறான கருத்துக்களை அகற்ற முடியும், ஒழிக்க முடியும். அதற்கு எழுத்தாளர்கள், திரைப்பட இயக்குநர்கள், கலைஞருடைய பாத்திரங்கள் முக்கியமாக தேவைப்படும். நீங்கள் சமீபத்தில் நான் ஒரு 2 லெட்டர்னு ஒரு படத்தை பார்த்தேன். அந்த படத்தில் சினிமா துறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஊழியர், ரொம்ப குறைஞ்ச வருவாயில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் வாடகை கொடுத்தவன் வீட்டை காலி பண்ண சொல்கிறான், அவருக்கு வேற வீடு கிடைக்கல, ரொம்ப நெருக்கடி கொடுக்குறான், ரொம்ப பிரச்சனை பண்ணுறான். அவர் இப்போ ஏராளம் வீடு பார்த்துக்கிட்டே இருக்கார். போனால் அந்த வீட்டுக்காரங்க என்ன சாதி கேட்குறாங்க, எங்கே வேலை செய்கிறேன்னு கேட்குறாங்க. அவங்க வேலை செய்ய சினிமாவில் வேலை செய்கிறேன்னு சொன்னால் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஒரு புரோக்கர் அழைச்சிட்டு போகிறார் இந்த சினிமாக்காரர். சினிமா சாதாரண ஒரு படம் எடுக்கிறது உதவி, ஒரு டெக்னிக்கல், ஒரு டெக்னீஷியன். அவர் ஒரு வீட்டில் போய் வீட்டுக்காரர் உட்காந்துருக்கார், இவர் போய் கேட்குறார். அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, சாதி நேரடியாக கேட்க மாட்டேன் பாருங்க, என்ன ஊர், இந்த ஊரில் என்ன தெருவு, அப்புறம் கடைசியாக என்ன பண்ணாருனா என்ன சாதின்னு கேட்டார். உடனே புரோக்கர் சுதாரித்து அந்த வீட்டில் பக்கத்தில், அவர் அந்த வீட்டுக்காரருக்கு பக்கத்தில் ஒரு கேலண்டர் தொங்குது, கேலண்டரில் வாவுசி படம் இருக்குது. நம்ம தான் வாவுசி வந்து சாதி சங்க தலைவர் ஆகிட்டானுல்ல, மிகப்பெரிய போராளியே. புரோக்கர் என்ன பண்ணுறான், உடனடியாக வந்து இவர் வந்து பிள்ளை மாறுன்னு சொல்லிடுறார், மனவாடு தான் கொடுங்கன்ற. அப்படி பார்த்த கடைசி ராமன் எங்கே வேலை செய்ய சினிமானவுடனே முடியாதுன்னு சொல்லிடுறார். சரி, டெக்னீஷியன் அது சினிமா அந்த விளம்பரம் பண்ண எடுக்கக்கூடிய அவருடைய அந்த பட நிறுவனம் அங்கே வந்து சொல்கிறார், என் கொடுமையை என்னப்பா, நான் வந்து 2 மாதம் வீடு தேடிக்கிட்டு இருக்கிறேன், எல்லாத்தையும் கேட்குறாங்க, வாடகை ஏற்றுக்கிட்டேன், மற்றெல்லாம் ஏற்றுக்கிட்டேன், வேறு யாரும் வரக்கூடாது, நானே மனைவி குழந்தை 3 பேர் தான், அதையும் ஏற்றுக்கிட்டாங்க. கடைசியில் வந்து எங்கே வேலை செய்கிறேன்னாங்க,
நான் சினிமா டெக்னீஷியன்னே உனக்கு வீடு இல்லைன்னு சொல்றாங்க. அவருடைய நண்பர் அவரு சினிமா துறைக்கு என்ன சொல்றாருன்னா, ஏம்பா இந்த நாட்டையே சினிமாக்காரங்கிட்ட ஒப்படைக்கிறாங்க, ஆனா சினிமாவில டெக்னீஷியன் வீடு கொடுக்க மாட்டாங்களேன்னு. இந்த நாட்டை சினிமாக்காரங்கிட்ட ஒப்படைக்கிறாங்க பாருங்க. அப்ப சினிமாக்காரர்கிட்ட நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என்ற அந்த கருத்தியை உருவாக்குவது கலாச்சார தளம், அந்த திரைப்படம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அத்தகைய ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இந்த கருத்தியை மாற்றக்கூடிய அந்த போராட்டத்தை நடத்துவதற்கு ராஜ்குருகள் போன்ற தோழர்கள் நமக்கு தேவை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். ஆதரவு செய்யா நல்ல ஒரு எழுத்தாளர், இப்போ உன்னோட படத்துக்கும் முட்டி போது கொஞ்சம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கார் ரஞ்சித் உதவியோட. நான் கொரோனா பாதிச்சு கிங்ஸ் இன்ஸ்டியூட்ல மருத்துவமனையில் இருந்தபோதே விகடனில் அவருடைய சிறுகதையை படித்தேன். அப்போவே அவருக்கு வந்து மெசேஜ் போட்டேன். அதாவது மோடி வந்து லாக்டவுன் மார்ச் மாதம் 24 அறிவிப்பது, அறிவித்த உடனே கிட்டத்தட்ட 14 கோடி இடம்பெயர் தொழிலாளர்கள் எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, எப்படி சிரமப்பட்டாங்க, அதை பற்றி ஒரு சிறுகதை ஆதரிச்சு எழுதியிருந்தார். ரொம்ப நல்லா எழுதியிருந்தார். அப்போ நான் அவருக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு. ஆகவே எழுத்தாளர்களும் திரைப்பட கலைஞர்களும் திரைப்பட இயக்குநர்களும் இப்பொழுது நாம் முன்னெடுத்து சொல்லக்கூடிய இந்த கருத்தியலை மக்கள் மீது கொண்டு செல்வதற்கு ஒரு மகத்தான பணியாற்ற வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சாசனத்தில் குறிக்கப்பட்டிருந்த பல்வேறு கோரிக்கைகள், பல்வேறு அம்சங்கள் தொடர்ந்து பல ஆண்டு காலமாக நாம் போராடி வரக்கூடிய பிரச்சனைகள் தான் தொகுத்து கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் இத்தகைய இந்த பிரச்சனை கோரிக்கையை மக்கள் எழுச்செல்கிற போது பொதுவாக எந்த எல்லா துறைகளிலும் இதுல எந்த அளவுக்கு நமக்கு ஆதரவர்களை வழக்கமாக கூட்டத்தில் நான் சொல்வதுண்டு. ஒரு வீடு பத்தி எரியிறப்ப ஒருத்தர் பேர் உங்களுக்கு வீடு பத்தி எரிகிற போது ஒரு தண்ணி கொண்டு வரலாம், ஒருத்தர் சேறு கொண்டு வரலாம், வேற ஒருத்தர் இப்ப யாரார் வருகிற தீண்டாமல் கூட ஒழிப்பதற்காக சாதி ஒழிப்பு யாரெல்லாம் வருகிறார்களோ அனைவரையும் இணைத்து ஒரு மகத்தான போராட்டத்தை நடத்துவதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்வதற்கு இது ஆயுதமாக இது பயன்படும் என்று சொல்வதோடு, தோழர்களே இது பல தோழர்கள் பேசியிருக்க நர்மனை எடுத்துக்க விரும்புகிறேன். இன்றைய அரசியல் சூழல் என்பது பொதுவாக இடதுசாரிகளுக்கு சாதகமாக இருந்தால் கூட, ஆனால் மத்தியில் ஆளக்கூடிய கட்சி என்பது அவங்க பிளான் போட்டு அந்த வேகமாக போயிட்டு இருக்கிறாங்க. எதை பற்றி கவலைப்படாமல் போயிட்டு இருக்கிறாங்க? தோழர் ஆதவன் சொன்னார், இந்த UAPA அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சட்டம். அந்த சட்டத்தினுடைய நம்ம வந்து இந்த ஆணவக்குலை தடுக்கிறதுக்கு தனியாக சட்டம் கேட்கிறோம், ஐபிசி போதாதா, வன்கொடுமை தடுப்பு சட்டம் போதாதா? அல்ல, நீங்க யூஏபிஏ சட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் ஆதரவு சொன்னார், ஸ்டான்சாமி கைது செய்யப்பட்டதும் மற்றவர்கள் கைது செய்யப்பட்டதும் அந்த பரத்வாஜ் வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டதும் அந்த யூஏபிஏ ஆக்டில் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் தடுப்பு சட்டம். அந்த சட்டத்தினுடைய முக்கியமான சரத்து மோசமான சரத்து என்பது அந்த சட்டத்தில் தான் தோழர் சீதாராம் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க, பிருந்தாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அந்த வடக்கு டெல்லியில் நடைபெற்ற அந்த RSS வன்முறை பண்ணாங்க பாருங்க, அதெல்லாம் இவங்க தூண்டிவிட்டதாக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த யூஏபிஏ சட்டத்தை சரத்து என்ன? சாதாரணமாக நம்ம பல வழக்கு நம்ம போலீஸ் வழக்கு போடுறோம், தகராறு நடந்தது, சட்டத்தை மீறணும், வேறு நடக்குதுன்னு சொன்னால் அப்படி நம்ம மீது வழக்கு தொடுத்து எஃப்ஐஆர் போட்டு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி அது விசாரணை நடைபெறும், கொலை குற்றங்கள் விசாரணை நடைபெறுகிற போது இவர் குற்றம் செய்தார் என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு போலீஸுக்கு. அடிதடி கேஸு வேற எந்த கேஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு போலீஸுக்கு, பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இஸ் ஆன் தி போலீஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் யூஏபிஏ சட்டத்தில் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ட் உபார்கள் அந்த சட்டத்தில் ஒரு மீது வழக்கு போட்டு விட்டால், 14 பேர் உள்ள இருக்காங்க, 2 வருஷம் இருக்கிறாங்க, அப்படி அரசு வழக்கு போட்டு விட்டால் அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு போலீஸுக்கு அல்ல, நான் இந்த குற்றத்தை செய்யவில்லை நிரூபிக்க வேண்டிய கடமை குற்றம் சாட்டப்படுவது இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம். ஆகவேதான் நம்ம அந்த ஏன் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருந்தால் மட்டும் போதாது, சாதி ஆணவக்குறை தடுப்பு தனியாக சட்டம் வேண்டும் வருகிற போது இந்த சாதி பருப்பு திருமணம் செஞ்சுக்கிறாங்க, தேடி பிடிச்சி கொலை பண்றாங்கன்னு சொன்னா
இது கொலை நடந்திருக்கிறது என்று நிரூபித்து விட்டால் இது சாதி ஆணவ கொலை அல்ல என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அந்த கொலையாளிகளுக்கு அது மாற்றக்கூடிய அத்தகைய சட்டம் தான் நாம் கேட்கிறோம் சொல்றது புரியுது இல்ல போலீஸ் நியமிக்க வேண்டிய அவசியம் இல்ல யார் இப்ப நீங்க வந்து சங்கர் கேஸ் ஏராளமா சொல்ல முடியும் இது சாதி சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதால கொலை செய்யறாங்க சொன்னா அதை சாதி மறுப்பு திருமணத்தை கொலை செய்யவில்லை என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு என்பது கொலையாளிகள் போய் சொன்னா அவரு சீக்கிரம் நிரூபிக்க முடியாத அடிப்படையில தான் அத்தகைய சட்டத்தை கொண்டு வரும்னு சொல்றோம் இப்படி ஏராளமான பல்வேறு பிரச்சனை இருக்கு ஆகவே இந்த அடிப்படையில தோழர்களே அநேகமாக வரக்கூடிய காலத்துல அரசியல் கட்சிகளுக்கு இந்த சாசனத்தை அனுப்பி ஏற்றுக்கொள்ள சொல்வது தொடர்ந்து இருக்காங்க போராடுவது தமிழ்நாட்டு உண்மையிலேயே தீண்டாமூர் முன்னணி உருவான பிறகு இந்த தளத்தில் மகத்தான பல போராட்டத்தை சாதனை புரிந்திருக்கிறோம் எதிர்கால தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அந்த 20% சொல்லும் பொழுது ஒரு சின்ன தோழர்கள் தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் 18% தலித் 1% பழங்குடி 18+1 தான் ஆனால் 2011 மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் அந்த மக்கள் தொகை என்பது தலித் மக்கள் தொகை 19 பழங்குடி 1 ஆகவேதான் 19+20 வருகிற போது சொல்ல போனால் இந்த 20 ஒதுக்கீடு என்பது தலித் மக்கள் பழங்குடி மக்களுக்கு 19 என்பதற்கு பதிலாக 20% அழிவுக்கு அளிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கு என்பதை இந்த சாசனம் குறிப்பிட்டிருக்கு அந்த அடிப்படை தோழர்களே உண்மையை தீண்டாமூர் சார்பாக சாசனம் தயார் செய்த நிகழ்ச்சி நடத்தி இதை முன்னெடுத்ததற்காக எடுத்த முயற்சியை கட்சியுடைய மாநிலத்திற்கு பாராட்டுவதோடு உங்களோடு தலித் மக்கள் பழங்குடி மக்களோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கும் என்பது கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்